வவுனியாவில் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்த நிலையில் போலீஸ், சிவில் பாதுகாப்பு பிரிவு மற்றும் சுகாதார திணைக்களம் ஆகியன இணைந்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளன. இதனையடுத்து வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று காலை டெங்கு ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து வீதியோரங்களில் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவுடன் நகரசபை ஊழியர்கள் மற்றும் சுகாதார திணைக்களத்தினர் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி எஸ் லவன், கடந்த பிப்ரவரி மாதம் 90 பேர் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உள்ளான நிலையில் மார்ச் மாதம் 100 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலைமையில் வவுனியா மாவட்டமும் விதிவிலக்கில்லாமல் டெங்கு நோயின் தாக்கம் வந்து இங்கும் உணரப்பட்டது. தாக்கம் வவுனியா மாவட்டத்தில் பிப்ரவரி மாதம் ஏறத்தாழ 90 பேர் இந்த நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். மார்ச் மாதம் இன்று மட்டும் ஏறத்தாழ 100 பேருக்கு மேல் டெங்கு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டத்துக்கு அருகில் இருக்கும் மன்னார் மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் டெங்கு நோயின் தாக்கத்தால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.